வணக்கம். நம்பிக்கை கதைகள் 100. கடைசி நொடி வரைக்குமான நம்பிக்கை எவ்வளோ முக்கியன்றதை ஒரு கதையாக பார்க்க போகிறோம். ஒரு காடு, அடர்ந்த காட்டில் சிங்கம், ஒரு கண்ணு முன்னால் மான், நரி, ஆடு இருக்குது. இந்த மூணு பேரையும் அடித்து சாப்பிடணுன்னு அந்த சிங்கம் முடிவு பண்ணிடுச்சு. அப்போ அந்த சிங்கம் சொல்லுது, மூணு பேரும் எனக்கு இரையாக போகிறீங்க, எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசியாக இருக்குது சொல்லி. அப்போ மூணு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் உயிர் பழைக்கணும். ஒரு நிறைய உரையாடல் பிறகு, சரி, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த பதில் சரியாக இருந்துச்சுன்னா உங்களை நான் விட்டுருவேன், இல்லைன்னா உங்களை சாப்பிட்ருவேன். மூணு பேரும் ரொம்ப பயத்தோடு, எப்படியாவது இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, உங்கள் கேள்வியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கம் கேட்குது, ஆட்டை பக்கத்தில் கூப்பிட்டு, என் வாய் வந்து நாத்தமாக இருக்கா, நாறுதா, கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி வாயை பிளந்து காமிக்குது. ஆடு அப்படின்னு பார்த்து, ஆமாம், ஸ்மெல்லாக தான் இருக்குது, நாத்தம் அடிக்குது. உண்மையை சொல்லிட்டால் சிங்கத்துக்கு உண்மை பிடிக்கும் போல இருக்குது, உங்களை விட்டுரும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் சிங்கம், நாறுது அப்படின்னு சொன்னோடனே கோவத்தில் அடித்து சாப்பிட்ருச்சு. அடுத்து நரியை கூப்பிட்டுச்சு. நரி வந்து, நான் அதே போல் வாயை திறந்து பதில் சொல், வாய் வந்து நாறுதா அப்படின்னு கேட்குது. அப்போது நிறைய என்ன சொல்லுது, யோசிக்குது, இல்லை இல்லை, உண்மையை சொன்னதுனால தான் இப்படி ஆச்சு, சாதுரியமாக நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை, நாரலை, ஸ்மெல் இல்லை, நல்லா தான் இருக்குது, அது போய் சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா சிங்கத்துக்கும் வந்து அடித்து சாப்பிட்ருச்சு. மூணாவதாக மான் மட்டும்தான் இருக்குது. என்ன பதில் சொன்னாலும் இந்த சிங்கம் சாப்பிட்றோம் போல இருக்கு அப்படின்னு பயந்துக்கிட்டே அண்ணாந்து பார்க்கும்போது, சிங்கம், பக்கத்தில் வா, என் வாய் நாறுதா நாறலையா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, மான் நல்ல மூச்சை தம் கட்டி இழுத்து வாய்க்குள்ளே போய் தோண்டி துளாவி பார்த்துட்டு வெளில வந்து, சிங்கம், நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், இண்டுகிட்டுக்கெல்லாம் பார்த்தேன், ரெண்டு நாளாக கோல்டுன்றதுனால, சலதோஷம் பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு எந்த ஸ்மெல்லுமே தெரியலை, நாறுதா நாரலையான்னு கூட தெரியலை அப்படின்னு சொன்ன உடனே சிங்கம் உளுந்து உளுந்து சிரிச்சிட்டு, சரி போய் தொலை அப்படின்னுச்சான். அப்போ மான் அந்த ஒரு வினாடி தலைக்குள்ள வாய்க்குள்ள தலையை விட்டு பார்த்த அந்த நொடி யோசித்த நம்பிக்கை, எப்படியாவது பொழைச்சிருவோன்ற அந்த நம்பிக்கை. அதனால் ஒவ்வொரு சமயத்திலையும் கடைசி வரைக்குமான நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சந்திப்போம்.